ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், படிவு கிச்சனில் நாங்கள் டிமார்ட்டு போனோம். எல்லாம் ஜாமான்லாம் கொஞ்சம் வாங்கினோம், ரவை சர்க்கரை அது மாதிரி எல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கு பிறந்தனாலும் நைட்டு போய் எல்லா ஜாமானும் வாங்கினோம். பாருங்கள் வீடியோ நல்லாயிருக்கும். டிமார்ட் சூப்பராக இருந்தது, நாங்கள்லாம் போய் என்ஜாய் பண்ணோம். எல்லா ஜாமானும் ப்ரைஸோடு சூப்பராக இருந்தது. பாருங்கள் நல்லா அடுக்கி வச்சிருக்கிற ஜாமானமெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. எதை வாங்கிறதுனே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் டிமார்ட் போங்க, ஆஃபர்லாம் கூட இருக்குது. ஆஃபர்லாம் இருந்துச்சு, நாங்கள் பார்த்து எல்லாம் வாங்கினோம். இப்பி நூடுல்ஸ் எல்லாம் ஆஃபரோடு கிடைக்கும், போய் பாருங்கள், விடவே மாட்டீங்க. ஒன் வீக் டிமார்ட் போயிடுவீங்க, செம்ம ஜாலியாக இருக்கும். பார்க்குறதுக்கே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லாம் நீட்டாக அடுக்கி சூப்பராக, எந்த கடையிலையும் இது மாதிரிலாம் அடுக்கி வைக்க முடியாது இல்லைங்க, எல்லாம் களைச்சி வச்சுருவாங்க. இங்கே வந்து அப்பப்போ எல்லாம் அடுக்கி வச்சு சூப்பராக இருந்தது. ப்ரைஸும் பரவாயில்ல, எல்லாமே ரேட்டு நார்மலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இடுக்கி கூட வாங்கினேன். சாமானமெல்லாம் சூட்டபுளாக அடுக்கி வச்சுருந்தாங்க பாருங்கள். இதெல்லாம் 199 தான் தோசை தவாலாம். சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. குக்கர்லாம் கூட நல்ல ப்ரைஸாக சூப்பராக இருந்தது. அந்த தோசை பெருசாக இருக்கிறது 399 ரூபா. பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் தனியாக சூப்பராக இருந்தது. ஒரு நாளைக்கு எல்லாம் 10 நாளைக்கு ஒரு தடவை போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க டிமார்ட்டு. இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே, டிமார்ட் போயிட்டு வந்துட்டு காலையில் கேசரி கிளறினேன். அது வந்து நீங்கள் நார்மலாக வந்து கேசரி பவுடர் போட்டு கிளறுவீங்க, அது மாதிரி கிளறக்கூடாது, அது கேன்சர் வரும்பாங்க. நான் வெள்ளை ஒயிட் கேசரி செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க, முந்திரி பருப்பு 1 கை அளவு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மெரூன் கலர் வர்ற வரைக்கும். நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை, ஒயிட் ரவை இருக்குல்லங்க அது எடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா மெரூன் கலர் வந்துருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் முந்திரியை. திராட்சை வேணும்னா போட்டுக்கலாம், நான் முந்திரி மட்டும்தான் போட்டு செஞ்சேன், நல்லா கிறிஸ்பியாக இருக்கட்டும் அப்படின்னு. இன்றைக்கி மே 11 எங்கள் அம்மாவோட பர்த்டே, அதுக்காக ஒயிட் ரவை 1 கப்பு போட்டு கேசரி கலர்றேன். எல்லோரும் பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. யாருக்கு பர்த்டே வந்தாலும் இது மாதிரி செய்யுங்க. கலர் கேசரி பவுடர் வந்து போடக்கூடாது. ஆக்சுவலாக எங்கள் தம்பி சயின்டிஸ்ட் இல்லைங்க, அவர் தான் சொன்னார், இந்த மேகி இதெல்லாமே சுடுதண்ணியில் போட்டுட்டு தான் சாப்பிட்ணும், இந்த அடம் பிடிக்கிற குழந்தைங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு அது மாதிரி சொல்லி கொடுத்தது. கேசரி பவுடரெலாம் கேன்சர் வரும்னு, அது போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் ஒயிட்டாக கலர போகிறேன். இப்போ பாருங்கள், ரவையை வறுத்து 1 பிளேட்டில் கொட்டிக்கோங்க, மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு இப்போ அதே இதில் நம்ம எந்த கப்பு ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். மெஷரிங் கப் இருக்குல்லைங்க, அந்த 1 கப்பு தான் ரவை வறுத்தேன், அதனால் நீங்கள் அதே மாதிரி 3 கப்பு ரவை தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா அது கொதிக்கணும். நல்லா பெரிய ரவையாக இருந்தால் இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். நான் டிமார்ட்டில் ரவை வாங்கினேன் இல்லைங்க, அந்த ரவையை போட்டு தான் நான் கிளறேன். நல்லா வறுத்து வச்ச ரவையை இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க.
ரவை நல்லா கொஞ்சம் மெரூன் சிவப்பாக வர்ற வரைக்கும் வறுத்திங்கன்னா கேசரி சூப்பர்பாக அள்ளி கொடுக்கும். நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம கிளறியாச்சு. கிளறிட்டு நல்லா கிளறி ரவை பதத்தில் நல்லா வெந்துடணும். உப்புமா மாதிரி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம சர்க்கரை போடணும். நான் ஒரு கப்பு ரவை எடுத்து இல்லைங்களா, ஒரு கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு கப்பு சர்க்கரை உங்களுக்கு போதுமானது. இருந்தால் உங்களுக்கு இனிப்பு நிறையா வேணும்னா இன்னொரு அரை கப் அளவு போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கிளறி விட்டுட்டு வாயில் போட்டு பார்த்துக்கலாம். இனிப்பு சரியாக இருந்ததுன்னா, உங்களுக்கு இது மாதிரி இருந்ததுன்னா போதும். இல்லை எனக்கு பத்தாது, இனிப்பு கொஞ்சம் பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ நான் வாயில் வச்சு பார்த்தேன், பத்தலை. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கிறேன். நல்லா வேணும்னா நெய் ஒரு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம். நான் மூணு நாலு ஸ்பூன் விட்டுக்கிட்டேன். நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரையோடு இந்த முந்திரி எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி ஒயிட் ரவை கேசரி செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். கலர் போடாமல் செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு பாருங்கள். நல்லா வெந்து சூப்பராக பந்து பந்தாக கிடைக்குது பாருங்கள். இல்லை ஒன்றும் போல் அந்த சர்க்கரையெல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி கலந்தீங்கன்னா கேசரி சூப்பராக இருக்கும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொடுங்க. கேசரி பவுடர் கேன்சர் வரும், அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பழகிக்கோங்க. பாருங்கள், அள்ளி அள்ளி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ, பாய்.